பாலச்சந்திரன் சொல்லியிருக்கார் சார், விசு ரொம்ப கோபமாக இருக்கான், அவன்கிட்ட பேச முடியல, நீ நம்பர் போட்டு கொடு நான் பேசுகிறேன். பாலச்சந்தர், விசு நான் பாலச்சந்திர பேசுகிறேன் சார், இந்த பொண்ணு விஷயமாக இருந்தால் நீங்கள் பேச வேண்டாம் சார், வேறு எதாக இருந்தாலும் பேசுங்க சார், இல்லைடா அந்த பொண்ணு விஷயந்தான் பேசணும்னு வச்சேன், வேண்டாம் சார், கட் பண்ணிட்டேன், வேண்டாம் சார். அந்தளவுக்கு ரொம்ப கோவக்காரர். நான் நாளை முடிஞ்சு மயிலாப்பூரில் இருந்தேன், ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் இருந்தேன். அப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, நானும் என் ஒய்ஃபும் தனியாக இருக்கோம். அப்போ விசுவிட்டு ஜாவா மோட்டர் பைக் இருந்தது, நான் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்லான்னு ஆரம்பித்தேன். மோட்டர் பைக்கில் வந்து இறங்கினான், வீட்டுக்குள்ளே வந்தான், ஒன்றும் சொல்ல கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து முதுகை தட்டி கொடுத்து, வரேன்டா நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு உனக்கு, நான் வரேன். என்னது, ஏன் வெயிட் பண்ண முடியாது நாளை வரைக்கும், வருங்கிறல்ல அப்படின்னா, இது என் ஒய்ஃப் அறிமுகப்படுத்தலன்னு ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இவர் தான் விஷயம்னு. அவர் சொன்னால் உங்கள் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியாம்மா நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது உனக்கு, அது என்னென்னு நாளைக்கு தெரியும், வரேன். பைக் எடுத்து போயிட்டான். வாழ்த்தமிழர்களுக்கு வணக்கம். குடும்ப கதைகளின் மன்னனாக போற்றப்படும் இயக்குனர் விசுவின் பிறந்தநாள் ஜூலை 1 கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு அவருடைய பல படங்களில் நடித்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் முதல் படமான பட்டண பிரவேசத்துக்கு விசு சார் தான் கதை எழுதியிருக்காரு, அதுலேருந்தே உங்கள் நட்பு தொடங்கிடுச்சா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் முதல் டெல்லியிலேருந்து வந்த உடனே நடித்த நாடகம் டௌரி கல்யாண வைபோகமே, அது விஷுவால் எழுதப்பட்டது. அதில் அவர் எழுதியிருந்தார் ஒரு கல்யாண சீன்லாம் வரும், அதில் நான் வந்து ஒரு வரக்கூடாத ஆள் வந்துட்டேன், அதில் அவங்களுக்கு கோபம் வந்து என்னை அடித்து தள்ளுற மாதிரி சீன் இருந்தது. நான் சொன்னேன், இது பிராமின் வீட்டு கல்யாணம், யாரும் கை நீட்டி அழிக்க மாட்டாங்க, வார்த்தையால் அழிப்பாங்க, மேனுவலில் அழியெல்லாம் இருக்காது அப்படின்னு காத்தாளிட்டு சொன்னேன். தைரியம் இருந்தால் நீ விஷயத்தை போய் சொல்லுண்ணா. என்ன தைரியம் இருந்தா அப்படின்னு, அவன் தாண்டா ரைட்டர், போய் சொல்லு. நான் அவர்கிட்ட போனேன், சார் நான் கணேசன், டெல்லியிலேருந்து வந்திருக்கேன், கதை நல்லாயிருக்கு சார், அதில் இந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு என்னமோ கையால் அடித்து அனுப்புகிறத விட நீங்கள் வார்த்தையால் அடித்து அனுப்பினா நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு? எனக்கு திருநெல்வேலின்னு. ஓஹோ, அங்கே நாடகம் நடிச்சிருக்கீங்களோ, ரைட் ரைட், நல்ல பாயிண்ட்டு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டயலாக்காக மாற்றினார். அதில் எனக்கு நல்ல பேர் வந்தது விசுவோட அறிமுகத்தில். அந்த நாடகத்தில் ஏகப்பட்ட பாராட்டு, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், பூர்ண விஸ்வநாதன், எல்லோரும் மேலைக்கு வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு. அதுக்கு அடுத்த ட்ராமா தான் பட்டணம் பிரவேசம். அதில் எனக்கு மூத்த அண்ணன் கிராமத்துலேருந்து வந்தவங்க கேரக்டர் கொடுத்தாங்க. விஷயம் சொன்னால் இவன் தாண்டா கரெக்டாக இருப்பான், அந்த உடம்பு, இந்த லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் அவன் தான் பொருத்தமாக இருப்பான். இது நாடகம், சினிமான்னா என்ன வேணாம் பண்ணலாம், இது நாடகத்தை அப்படி ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்டாக பண்ணணும், அது அவன் பண்ணுவான். அவனை போட்டிருந்தாங்க, அப்புறம் என்ன போட்டாங்க, நான் நாடகம் பண்ணோம், அதுலேயும் நல்ல பேர். இவர்களெல்லாம் யார், கரிமங்கலத்தை சேர்ந்தவர்களா? கரிமங்கலங்கிறது ஊர், எங்கள் கிராமத்து ஊர். இவர்களெல்லாம் கரிமங்கலத்தை சேர்ந்தவர்களா? யாரை பார்த்தாலும் சென்னையில் நடிப்பவர் ஒரு மாதிரி தெரியவில்லையேன்னு எல்லா குமுதம் குமுதம் எல்லா பத்திரிகளையும் எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தை பாலச்சந்தர் பார்த்துட்டு தான் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். படம் பார்க்கும்போது அவர் வந்து என்னெல்லாம் போடுற ஐடியா இல்லை, அவர் ஜெய்சங்கர், அசோகன், இந்த மாதிரி யாரையாவது ஒருத்தர் இந்த கேரக்டருக்கு போடலாம் அப்படின்னு இருந்தார். அப்போ விஷுதான் பக்கத்தில் இருந்து, சார் நீங்கள் தான் நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்துகிறீங்களே, உங்களுக்கு என்ன வந்திருக்கு, அந்த பையன் நல்லா பண்ணுறான், அதை அவனே போடலாமே, அப்படியா? இது இவங்க பேசும்போது சாயந்தரம் 5 மணி,
இன்றைக்கி எங்கேயாவது ட்ராமா இருக்கடா? இருக்குது சார், கிருஷ்ணகண்ண சபாவில் நாடகம் இருக்குது. அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி நான் வரேன்னு. உடனே கிருஷ்ணகண்ண சபா ஃபோன் பண்ணி சார், பாலச்சந்திரா நாடகம் பார்க்க காதலிட்டு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அது நாங்கள்லாம் வெயிட் பண்ணோம். அவர் வந்தார், காதலி ஆரம்பிடா அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டார். நாடகத்தை பார்த்தார், பிடிச்சி போச்சு. இன்டர்வியூவில் உள்ளே வந்து பாராட்டுறது என்னை ஒருத்தர் தான். ஓ, அப்படியே தேடி பார்த்தார். ஓ, உங்கள் பேர் என்ன? கணேசன். ஓ, நல்லா பண்ணுறீங்களே, வெரி குட், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பார்த்து, நல்லா பண்ணீங்க எல்லோரும், ஆ ஓகே, ஆ நான் வரேன் அனுப்பிட்டார். அப்போ முடிவு பண்ணிட்டார், நீங்கள் தான் நான் தான் அழைக்க போகிறேன்னு. அதை விஷயம் சொல்லிட்டார். நான் நாளை முடிஞ்சு மயிலாப்பூரில் இருந்தேன், ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டில் இருந்தேன். அப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு, நானும் என் ஒய்ஃபும் தனியாக இருக்கோம். அப்போ விஷயம் ஜாவா மோட்டர் பைக் இருந்தது. நான் உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்லான்னு ஆரம்பித்தேன். மோட்டர் பைக்கிலேருந்து இறங்கினான், வீட்டுக்குள்ளே வந்தான். ஒன்றும் சொல்ல கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து முதுகை தட்டி கொடுத்து, வரேன்டா, நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்கு உனக்கு, நான் வரேன். என்னது, ஏன் வெயிட் பண்ண முடியாது நாளை வரைக்கும்? வருங்கிறல்ல அப்படின்னா, இது இது என் ஒய்ஃப் அறிமுகப்படுத்தலன்னு ஒய்ஃப்ட்ட சொன்னேன். இவர் தான் விஷயம்னு அவர் சொன்னால், உங்கள் நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன் சார், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படியாம்மா, நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது உனக்கு, அது என்னன்னு நாளைக்கு தெரியும், வரேன். பைக் எடுத்து போயிட்டான். என் ஒய்ஃப் கேட்டால், என்னது அப்படின்னா, இந்த பட்டம் பிரவேசம் வந்து பாலச்சந்தர் பார்த்தார், ஒரு வேளை அது எதே ரோல் தர்றாரோ நம்ம தெரியல, அதுக்காக கூப்பிட்டு போயிருக்கான்னு விட்டேன். நான் அந்த ரோல் தரப்போகிறார் எதிர்பார்க்கல. மறுநாள் பாலச்சந்தர் போய் பார்த்தேன். அவர் அதே கிட்ட விக்கெல்லாம் வச்சு, கழுக்கெல்லாம் போட்டு, மீசையெல்லாம் வச்சு, அந்த கிராமத்துக்கார மாதிரி கொண்டு வந்து, கேமராமேன் முன்னாடி, லோகு பாரு அப்படின்ட்டார். அவங்க ஒரு லைட்டை போட்டு நிற்க சொன்னால் நின்னேன். கேமராமேன் சொன்னால், நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க என்ன அப்படின்னா, நான் பண்ணேன். சிரிங்க, அழுங்க, கோவப்படுங்க, பெருமூச்சு விடுங்க, மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், அப்படியே தரையை பாருங்கள், தரையிலேருந்து நேராக கேமரா வைக்கோங்க, அப்படியே கோவம் வருது உங்களுக்கு, பல்லக்கிழிங்க, நெருக்கிழிங்க அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறத நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உடனே போகிறோம் அப்படின்னா, இப்போ பாலச்சந்திரங்க வந்தார். வந்தவுடனே அப்படின்னாரு, அதுலேயும் தெரிஞ்சு போச்சு நான் ஓகேன்னு. அப்புறம் அந்த ரோல் பண்ணேன். அதுக்கு காரணம் வந்து விசு தான். உங்களை அறிமுகத்துக்கு காரணமே விசு தான். விசு தான், விசு சார் எந்த படம் இருந்தாலும் நீங்கள் இருப்பீங்கன்ற மாதிரி ஒரு காலகட்டம் வந்து. ஆமாம், அந்தளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. அந்த காரணம் என்னன்னு தெரியல, எனக்கு என்ன பிடிச்சி போச்சு, என் நினைப்பு அவனுக்கு பிடிச்சி போச்சு. ஒரு ஃபேமிலி மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வீட்டில் ஏதாவது கல்யாணம்னா போவேன், எல்லாம் நடக்கும். அப்புறம் துக்க காரியங்கள் நடந்த போது நான் போயிருக்கேன். அதனால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. ரெண்டாவது, நடிகையில் நீ பிரமாதமாக பண்ணுறடா அப்படிம்மா, எப்போவுமே பாராட்டுவார். நீங்கள் அவர் நடித்த கதாபாத்திரங்களே ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் இது, என்ன காரணம் அது? சகலகலா சம்பந்தின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என் மருமக, என் மக விதவி ஆயிடுவா. அவளுக்கு மறு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யாருக்குமே ஐடியா இல்லை. அது தப்பு, மறு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் விதவைனா விதவை தான். அப்படி தான் அவளை வச்சுருந்தோம் நாங்கள். ஒரு விதவைக்கு என்ன உள்ள மரியாதையோ, ஒரு கிழிஞ்ச பாய், அழுக்கு ரூமு, உடஞ்ச பானை, இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டி. கணவனே இழந்தாச்சு உனக்கு என்ன, ஏதாவது சாப்பிட்டு கிடை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. கடைசியில் ஒரு சீனில் நான் ரியலைஸ் பண்ணுறேன், அது இந்த மாதிரி எழுதியிருப்பார் சீனு பண்ணி, இத்தனை நாளாக என் பொண்ணை கெடுத்துட்டேனே, அவளை அனுபவிக்க விடாமல் விட்டேனே, பாவம், நான் ஒரு பாவி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு உள்ளே வரேன். வந்து ஒரு புதுசாக, அது டயலாக்கே கிடையாது, ஒரு லெங்க்தி சீன். உள்ளே வரும்போதே புது பாய் கொண்டுருவேன், போடுவேன். இந்த பானையில் தண்ணி இருக்கும், அதை வாங்கி ஒரு உடை உடைப்பேன், டமால்னு உடைச்சிட்டு போய் புதுசாக ஒரு வெங்கல பானை கொண்டு வைப்பேன், அதில் தண்ணி விடுவேன்.
ஒரு தலாளி புதுசாக கொண்டு வந்து போடுவேன். போட்டு சாப்பிட உட்காருவேன். சாப்பாடு பரமாறுமா அப்படி பொண்ணை அவள் பரமாறுவா. எத்தனை நாள் ஆச்சு உன் கையால் சாப்பிட்டு அப்படின்னு அழுவேன். அதெல்லாம் ரொம்ப அருமையான சீன் பா. அதை எங்கள் வீட்டில் பார்த்துட்டு எல்லோரும் அழுதாங்க. நான் ஒன்று விஷுவுக்கு ஃபோன் பண்ணி விஷுவ நான் சகலகலா சம்பந்தி பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லாரும் அழகாங்கன்னாரு. நான் என் வீட்டில் பார்த்துட்டு நான் அழலன்டா அவனுக்கு தெரியுமா என்ன நினைப்பிடா பின்னிருக்க நீ. நான் பின்னாலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நீ தானே அப்படிமே. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் டவுரிகள் எல்லாம் கொஞ்சம் காமெடி சீரியலாக இருக்கும். இது வந்து ரொம்ப அருமையான சீன். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாவ் தமிழோட சேர்ந்து உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். விசு சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்ன சார்? அவருடைய குணாதிசயங்கள் வெரி ஸ்ட்ரிக்ட் மேன், கோபக்காரன். ஓ, கோபம் வந்துன்னா யாருன்னே பார்க்க மாட்டாரு. அது டெலிகினேஷன் இருந்தாலும் சரி, அவருடைய குருநாதர் பாலச்சந்திரா இருந்தாலும் சரி, தனக்கு ஒரு பெரிய படத்தை கொடுத்த பெரிய நிறுவனத்தோட தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். தப்புன்னா தப்பு தான். எங்கள் படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, அதில் மாதுரிங்கிற ஒரு பொண்ணு நடிச்சிட்ருக்கா. அப்போ பிரமேஷ் நடராஜன் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க, பாலச்சந்திரக்கு எல்லாம் அவர் தான். அங்கே பாம்பேயில் ரஜினிகாந்த் படம் ஒன்று இவங்க எடுக்கிற படம், அது ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அதுக்கு மாதுரி வேணும். இவர் ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டு போனோன்னா நடராஜன் நேரே மாதுரிகிட்ட பேசி, நீ உடனடியாக பாம்பேக்கு போகணும், டிக்கெட் எடுத்துறேன், காலம்பரம் ஷூட்டிங் ரஜினி கூட சார் விசு சார் நான் எல்லாம் சொல்லிக்கிறேன், விசு யார் நம்ம ஆள் நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை பெர்மிஷன் கேட்க விடாமல் டிக்கெட்டை வாங்கி கொடுத்து அனுப்பிட்டார். காலம்பரை ஷூட்டிங் புறப்படும் போது அவர் ஃபோன் பண்ணுறார் நடராஜன், சார் இந்த பொண்ணை நான் வந்து பாம்பே அனுப்பிட்டேன். அப்படியா? யாரை கேட்டு அனுப்புனீங்க? இல்லை ரஜினி காம்பினேஷனு நாங்கள்லாம் படம் எடுக்கலையா, நாங்கள்லாம் நடிக்கலையா, நாங்கள்லாம் திரைப்படத்துறை இல்லையா, ரஜினி கூட காம்பினேஷனு நீங்கள் எங்கள்கிட்ட கேட்காமலே கூட்டி போயிருவீங்களா? அது என்ன சார் இது? யூ ஹவ் டன் அ ராங் திங், ப்ளீஸ் டக்குன்னு போன கேள்வி சார். அப்புறம் நேரம் வந்தார், ஷூட்டிங் நடத்துறதுக்கே ஒரு இஷ்டம் இல்லை, பேக்கப் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் பாலச்சந்திர சொல்லியிருக்கார், சார் விசு ரொம்ப கோபமாக இருக்கான், அவன்கிட்ட பேச முடியல, நீ நம்பர் போட்டு கொடு நான் பேசுகிறேன். பாலச்சந்திரர், விசு நான் பாலச்சந்திர பேசுகிறேன் சார், இந்த பொண்ணு விஷயமாக இருந்தால் நீங்கள் பேச வேண்டாம் சார், வேறு எதாக இருந்தாலும் பேசுங்க சார். இல்லைடா, இந்த பொண்ணு விஷயம்தான் பேசணும்னு வச்சேன், வேண்டாம் சார், கட் பண்ணிட்டேன், வேண்டாம் சார். அந்தளவுக்கு ரொம்ப கோவக்காரர், எல்லாத்தையுமே ஒழுங்கால் டயத்துக்கு வரணும், லேட்டாக வரக்கூடாது, உங்கள்கிட்ட ஒரு நாள் கால் ஷீட்டை அவர் கேட்க மாட்டார், அவருடைய கால் ஷீட்டையும் விட மாட்டார், அப்படி தான் பிளான் பண்ணுவார் எல்லாமே. அதனால் எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும். பிடிச்சிருச்சுன்னா எல்லாரையும் பாராட்டுவார். இப்போது நீங்கன்னு இல்லை சார், திலீப்பு மாதிரி எல்லாமே எல்லா படத்துலையுமே எல்லாருமே இருப்பாங்க, கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க. இல்லை, நாங்களாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், திலீப்புக்கு படமே கிடையாது. சரி, திலீப்பு தூக்கி போட்டிருந்தார், போட்டு படம் எடுக்கிறாரு. ஊட்டியிலேயே இங்கே ஷூட்டிங், எதிர்பாராத விதம் மழை வந்துடுது. மழை வந்தவுடனே அன்றைக்கி எடுக்க முடியல ஷூட்டிங். ஸோ அவருடைய கால் ஷீட்டில் ஒரு நாள் இப்போ வேஸ்ட் ஆகிடுது. அடுத்த நாள் பார்த்தாரு, அடுத்த நாள் மழை, நாலு நாள் மழை கொட்டுது, ஷூட்டிங்கே பண்ண முடியல, எல்லோரும் அங்கேயே இருக்காங்க. அப்புறம் நாலு நாள் கழிச்சு இப்போ ஷூட்டிங் பண்ணார், திலீப் பண்ணார், எல்லாம் முடிஞ்சுது. படமெல்லாம் முடிஞ்சு டப்பிங்கெல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகிற டயத்தில் திலீப்புக்கு என்ன அமௌண்ட்டு பேசணும்னா மொத்த நாள் எவ்வளோ
அவ்வளோ பேசியிருந்தார். இந்த மழை பெஞ்சு நாலு நாள் அதுக்கு முதல்ல பேசலை, கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் அதுக்கும் சேர்த்து காசு கொடுத்தாரு. சார் என்ன சார் நீங்கள் பேசுகிற அமௌண்ட்டு இவ்வளவு நிறைய தெரியுங்களேன்னு. நீ நாலு நாள் நினைக்கலனாலும் என் கூட இருந்தேன் இல்லை, அது உங்கள் கால்ஷி எடுத்து தானே ஆ, நீ வாங்கிக்கோ, நீ என்ன பணக்காரனா, கொடுத்தா வாங்கிக்கடா அப்படிப்பார். வருஷம் வருஷம் இந்த தெளிவு போய் அவரை கும்பிட்டு வருவான். அவரும் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கு ஏதாவது கொடுப்பார் அவனுக்கு. அந்த மாதிரி இருந்தார். கிட்டத்தட்ட எல்லாரையும் ஒரு குடும்பம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணார் இல்லையா? ஆமாம், கலைஞர் எல்லாரையுமே. அதில் திலீப் இறந்து போனதான் ரொம்ப வருத்தம் இருக்குது. அதில் நல்ல நல்ல குடும்பம் தான், நல்ல சாப்பாடு தான். சம்சாரம் மின்சாரம் படம் லக்ஷ்மி நடிக்கிறாங்க, ரகுவரன் எல்லாரும் நடிக்கிறாங்க. இவர் சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக பண்ணுவார். ஓ, என்வியாக இருக்கட்டும், வெஜிடேரியன் இருக்கட்டும், நல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஹோட்டல் மாதிரி செய்யப்பார். சும்மா கம்பெனி சாப்பாட்டிலே ரொம்ப அருமையான சாப்பாடு அவர்கிட்ட. அதுக்கு தனியாக காசு பேசியிருக்கேன், நிறைய வாங்கிக்கோ. ஓகே, ஆனால் சாப்பாடு பிரமாதம் பண்ணு, வீட்டு சாப்பாடுலாம் நல்லாயிருக்குங்க அப்படின்னு. ஓகே சார். இப்போது அவர் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிற டேட்டே ரொம்ப கம்மி. ஐ திங்க் 16 நாளோ 20 நாளே படத்தை முடித்தார். ஆக லட்சுமிக்கெல்லாம் கொஞ்சம் டேட் தான் வாங்கியிருந்தார். அவங்க வீட்டுக்கு போய் லஞ்சு முடிச்சுட்டு வந்து மேக்கப் போட்டு 2 மணி ஆயிரும் 3 மணி ஆயிரும். அதனால் லட்சுமிகிட்ட சொன்னாங்க, மேடம் நீங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதில் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, பட் உங்களுக்கு 1 ஹவரில் எனக்கு நீங்கள் இருக்கணும், உங்களால் முடியாது, போகிறதுக்கே 1 ஹவர் ஆயிரும், வர 1 ஹவர் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு 1/2 ஹவர், அப்புறம் இங்கே மேக்கப் கட்டுறது 3 மணி நேரம் எனக்கு வேலை வேஸ்ட் ஆகிரும். நாங்கள் கம்பெனி சாப்பாடு தரோம், சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ வீட்டில் போய் சாப்பிடுங்க. நான் சரி சார், சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கியா, நான் வீட்டுக்கே போகிறேன், இங்கேயே சாப்பிட்றேன் சார் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவார். எந்த ப்ரொடியூசரும் அவரை நம்பி படம் எடுக்க சொல்லலாம், ஏன்னா யா ப்ரொடியூசருக்கு காத்தபடி நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அருமையான இயக்குனர். நீங்கள் கடைசியாக விசு சார் எப்போ மீட் பண்ணீங்க சார்? கடைசியாக இறக்குற அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த உரத்த சிந்தனைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவர்களுடைய இந்த அரட்டரங்கத்தில் அவர் கூடமான ஹெல்ப் பண்ணது உதயம் ராம் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். என்னென்னா அவர் போய் அந்த கலந்துக்கிறவங்களாம் இன்டர்வியூ பண்ணி நல்லா பேசுகிறவங்களாம் செலக்ட் பண்ணி வழிகட்டி எப்படி பேசணும், ஒரு காமெடி பண்ணுங்க, ஒரு பாட்டு பாடுங்க, இதெல்லாம் வேணும் அப்படி செலக்ட் பண்ணி ஆட்களை வச்சுருவார். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணுவார், சார் நீங்கள் வரலாம், எல்லாம் ரெடி அப்படியா, அப்போ அவங்கள ஒரு ஹாலுக்கு கூப்பிட்டு சொல்லி நான் வரேன் அது மாதிரி. விசு வரான்னு பயப்படாதீங்க, அவர் உங்களில் ஒருத்தர், தைரியமாக பேசுங்க, விசுவே கலாய்க்கலாம் நீங்கள் என்ன, அவர் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து உட்காந்து ரிஹர்ஸ் எல்லாம் பார்ப்பார், பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லையா நல்லா இருக்குமே சார், உங்களை கேள்வி பண்ண கேள்வி பண்ணேன், என்னை கேள்வி பண்ணேன், நான் அதுக்கு பதில் சொல்லுவேன்ல அப்படிம்பார். அந்த மாதிரி தான் அரட்டரங்கத்தை கொண்டு போனேன். இந்த அரட்டரங்கத்தில் கூடமாட ஹெல்ப் பண்ண உதயம் ராம் இப்போ தனியாக உரத்த சிந்தனை அப்படின்னு ஒரு அமைப்பு நாங்களாம் இருக்கோம். அதில் அதில் விசு இருக்கார். விசு எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு வச்சுருந்தார், படிக்கிற 7 குழந்தைகளுக்கெல்லாம் ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டார். 7 குழந்தை, அது வேலைக்காரன் குழந்தையாக இருந்தாலும் சரி, பார்பர் குழந்தையாக இருந்தாலும் சரி, ரிக்ஷாக்காரன் குழந்தையாக இருந்தாலும் சரி, 7 குழந்தையாக இருக்கணும், படிக்க முடியல அப்படின்னா அவனுக்கு பணம் கொடுப்பார் விசு. அது யாருக்கும் தெரியாது, விசு எஜுகேஷன் ட்ரஸ்ட்ன்னு இருந்தது. அது மூலமாக உரத்த சிந்தனைக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணி அந்த விசு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டை உரத்த சிந்தனைக்கு கொடுத்துட்டார். உதயம் ராம்கிட்ட நீ வச்சுக்கோ, என் ஒய்ஃபை வச்சுட்டு சொல்கிறேன், எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாம், புரிஞ்சுதா? உயில் எழுத வேண்டாம், ஒன்று எழுத வேண்டாம், என் வார்த்தை தான் உயில். ஸோ நீ தான் நடத்தணும்,
ஏழைகளுக்கு நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடு, படிக்கிறது ஃபீஸ் கட்டு, பாவம் யாரும் கஷ்டப்படக்கூடாது, பார்த்துக்கோ என்ன அப்படிம்பாரு. ஆனால் அவருக்கு டயாலிசிஸ் டெய்லி நடக்கும், டயாலிசிஸோடு வருவார் ஃபங்க்ஷனுக்கு, வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவார். ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு படம் பண்ணணும், ஒரு நல்ல நாடகம் பண்ணணும்னு ஆசை இருந்து சாகிற வரைக்கும். அது உடம்பு அவரை ஒத்துழைக்கலை, ஒத்துழைச்சிருந்தால் ஒரு படம் பண்ணியிருப்பார், நாடகமும் போட்டிருப்பார் நல்லா. உடம்பு ஒத்துழைக்கல, அவர் போயிட்டார். இப்போ அவர் குடும்ப கதைகள் எடுத்தாலும் கொஞ்சம் பழமை வாய்த்து தூக்கி பிடிச்சார் அப்படின்ற ஒரு சில கூட்ட விமர்சனம் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்ளா இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.